எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். COVID-19 பேரிடர் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாரி போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/9/2021. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு சென்ட்ரகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தில் பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ வாங்க நம்ம தற்போது வந்துள்ள வேலை வாய்ப்பு அறிவிப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வந்திருக்கா வேலைவாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். COVID-19 பேரிடர் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 6 மாதங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பணி செய்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மருந்து ஆளுநர்கள் 6 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் வந்து முடிச்சிருக்கணும், 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர் 1 விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்க உதவியாளர் 1 விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சிஎஸ் பிசிஎம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 20 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். மாவட்ட தர ஆலோசகர் 1 விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோஷியல் சயின்சஸ் லைஃப் சயின்சஸ் வித் மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். கண் மருத்துவ உதவியாளர் 1 விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஆப்டோமெட்ரிக் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பல் மருத்துவ உதவியாளர் 1 விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். 12ஆம் வகுப்பு எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 2 வருடம் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்து 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தாய்மை துணை செவிலியர் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோயின் ஜிஎன்எம் வந்து முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களது கல்வி தகுதியின் சான்றுகளின் நகல்கள் புகைப்படத்துடன் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் மாவட்ட பல்துறை வளாக அலுவலகம் ஜெயங்கொண்டம் சாலை அரியலூர் 62107 04 என்ற முகவரிக்கு 28/9/2021 பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போயிட்டு சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.